எப்பவுமே சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. அதன் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நேத்திக்கு நடத்திருக்குங்க. அதாவது நேத்திக்கு மார்னிங் திடீர்னு சென்னை வேப்பேரியில் இருக்கிற அந்த போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு வாடகை காரில் வந்து இறங்கியிருக்காராம். ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் அரைக்கால் சட்டை, டிஷர்ட்டை ரொம்ப கேஷுவலாக அங்கே இருக்கிற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக இறங்கி ரைஃபிள் கிளப் எங்கே இருக்குது அப்படின்னு அங்கே காவலுக்கு இருந்த போலீஸ்காரர்கிட்ட அஜித் விசாரிச்சிருக்காரு. உடனே அந்த போலீஸ் ஆபீசர் அவரை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. கமிஷனர் ஆபீஸ் வளாகத்துல இருக்கிற எல்லாருமே அவர் அப்படியே ரவுண்ட் கட்டி நின்றுருக்காங்க. அந்த பிளேஸே ரொம்ப பரபரப்பா மாறிடுதுதான். அஜித்தை சூழ்ந்து போலீஸார் செல்போன்ல செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழும்பூர்ல பழைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் வளாகத்துல இருக்கிற டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்துக்கு அஜித் புறப்பட்டு போனாங்க. அங்க போறதுக்கு பதிலா அஜித் வேப்பேரி போலீஸ் கமிஷனர் அலுவலகம் வந்தது தெரிய வந்திருக்கு. நம்ம தல அஜித் வாடகை கார் டிரைவர் கிட்ட கமிஷனர் ஆபீஸ் போகணும்னு சொன்ன உடனே அவரும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். பழைய கமிஷனர் ஆபீஸ் போறதுக்கு பதிலா நடிகர் அஜித் புதிய கமிஷனர் ஆபீஸ் வந்த சம்பவம் நேத்திக்கு ருசிகர தகவலா சமூக வலைதளங்கள வைரலா இருந்தது. தல அஜித் ரைஃபிள் கிளப்ல உறுப்பினரா இருக்காரு. அங்க துப்பாக்கி சுடுற பயிற்சியில பங்கேற்க வந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததா சொல்றாங்க.